உத்தராகண்ட் மாநிலத்தில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் இறுதிநாள் ஆட்டத்தில் வெற்றி முனைப்பில் இந்தியா. விரிவான செய்திகள். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டுகிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நீர்ப்பாசனம், வீட்டு வசதி, சுகாதார உள்கட்டமைப்பு, தொழில்துறை, குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகளில் வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளது. மேலும் பல்வேறு சாலை கட்டமைப்பு பணிகளுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட இருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்காக ஊரக மற்றும் எல்லைப் பகுதிகளில் சாலை வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த சாலை திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நீர்மின் திட்டம், நைனிடால் கழிவுநீர் கால்வாய் திட்டம், புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த சுமார் 3,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது.